வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் ஒனில் கேஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்டிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோடய டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் சாண்ட் மோல்டிங்க்கு தேவையான மோல்டிங் டூல்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டோட டாபிக்ஸு, கேஸ்டிங் டைப்ஸு, ப்ரொசீஜர் டு மேக் சாண்ட் மோல்டு, டைப்ஸ் ஆஃப் கோர் மேக்கிங், மோல்டிங் டூல்ஸ், மிஷின் மோல்டிங், அதே மாதிரி ஸ்பெஷல் மோல்டிங் ப்ராசஸஸ் லைக் CO2 மோல்டிங், ஷெல் மோல்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் மோல்டிங், பர்மனெண்ட் மோல்ட் கேஸ்டிங், ப்ரெஷர் டை கேஸ்டிங், சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங், கண்டினியூஸ் கேஸ்டிங் அண்ட் கேஸ்டிங்னால் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ முதல்ல கேஸ்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஸோ கேஸ்டிங் இஸ் நத்திங் பட் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் மெட்டல் காம்பனண்ட் ஆஃப் டிசைட் ஷேப் பை பூவரிங் ஏ மால்டன் மெட்டல் இன் டு த ப்ரிப்பேர்டு மோல்டு. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நமக்கு தேவையான ஒரு அச்சில் நமக்கு தேவையான ஷேப்பில் ஒரு மெட்டல் பார்ட்டை செய்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு பேர் தான் கேஸ்டிங். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்டலை உருக்கி நமக்கு தேவையான அச்சில் அதில் ஊற்றி நமக்கு தேவையான ஷேப்ஸை நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ அந்த சாலிடிஃபை ஆகிற மெட்டல் பார்ட்டை தான் கேஸ்டிங்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு தான் இங்கே கேஸ்டிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேஸ்டிங்கில் உருவான பார்ட்ஸ், அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸு, இன்ஜினில் இருக்க சப் காம்பனன்ட்ஸு, இதெல்லாமே கேஸ்டிங்கால் உருவாக்கப்பட்ட பார்ட்ஸ். ஸோ இந்த கேஸ்டிங்கால் உருவாக்கப்பட்ட பார்ட்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல பார்ப்போம். அதாவது பம்ப் அடி குழாயில் இருக்கும், அதெல்லாமே கேஸ்டிங்கால் உருவாகின பார்ட்ஸ் தான். நிறைய நிறைய இன்ஜின் காம்பனன்ட்ஸ் இதெல்லாமே கேஸ்டிங்கால் உருவான பார்ட்ஸ் தான். ஸோ டைப்ஸ் என்னென்னலாம் கேஸ்டிங் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து அன்கன்வென்ஷனல் அண்டு அன்கன்வென்ஷனல்னு ரெண்டு டைப் இருக்குது. கன்வென்ஷனல் அப்படின்னா ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், சிம்பிள் மெத்தட்ஸாக கன்வென்ஷனல் சொல்லுவாங்க. அன்கன்வென்ஷனல்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுக்கு நிறைய மிஷின்ஸ் தேவைப்படும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், அதான் அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் சாண்டு, அனதர் ஒன் வில் பி ட்ரை சாண்ட். ஓகே. கன்வென்ஷனல்ன்றது பேசிக்காக சாண்ட் மோல்டிங் ப்ராசஸ் தான் கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இங்கே மோல்டு வந்து சாண்டால் ஆகிருக்கும். ஓகேவா? அதாவது அச்சு வந்து மணலால் ஆகிருக்கும். ஸோ அச்சு மணலால் ஆனதுனால அதை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கேஸ்டிங் நம்ம செஞ்ச பிறகு அந்த சாண்டால் ஆன மோல்டை நம்ம உடச்சி எடுத்துரும். புரியுதா? நெக்ஸ்ட்டு அன்கன்வென்ஷனலில் நமக்கு ஆறு விதமான மோல்டிங் ப்ராசஸ் இருக்குது. CO2 மோல்டிங், அதாவது கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி மோல்டிங் பண்ணுறது. பர்மனெண்ட் மோல்டிங், அதாவது மோல்டு வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நான் சொன்ன சாண்ட் மோல்டிங் ப்ராசஸில் மோல்டு வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பர்மனெண்ட் மோல்டிங்கில் மோல்டு வந்து கேஸ்ட் அயன் அல்லது மெட்டல் அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாலாம் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த மோல்டு. ஓகே. நெக்ஸ்ட் ஷெல் மோல்டிங். ஷெல் மோல்டிங்னா மோல்டிங் வந்து ஷெல்லால் ஆகிருக்கும். ஓகேவா? ஷெல்லுன்றது ஓடு மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஓடு மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு மோல்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வேக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ வேக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு கேஸ்டிங் ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வேக்ஸை ரிமூவ் பண்ணி நமக்கு கேஸ்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மோல்டிங் ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது பைப்ஸ், ஹாலோ பைப்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, ஹாலோ மெட்டல் பைப்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் ப்ராசஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் கேஸ்டிங். கண்டினியூஸாக கேஸ்டிங், அதாவது லைக் கண்டினியூஸ் பைப்ஸு, கண்டினியூஸ் ராட்ஸு, கண்டினியூஸ் பில்லட்ஸ், அந்த மாதிரி நமக்கு ஒரே கிராஸ் செக்ஷனில் ரொம்ப லென்த்தான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் கேஸ்டிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டிசைன். ஸோ நமக்கு தேவையான என்ன மாதிரி ஷேப்பில் வேணாலும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதர் தென் மிஷினிங், வெல்டிங் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கேஸ்டிங் ப்ராசஸ் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். டைமென்ஷனல் அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். வெர்சாட்டில் இன் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் வந்து நம்ம நிறைய விதவிதமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பாருங்கள். நிறைய மால்டன் மெட்டல் வந்து வேஸ்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன், மால்டன் மெட்டல், அதாவது மெட்டலை மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளோட அச்சில் ஊற்றுவோம். ஓகேவா? ஸோ ஊற்றும் போது அதில் ரைசரு, கேட்டிங் அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் தான் நம்ம மால்டன் மெட்டல் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ கேஸ்டிங் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் மிஷினிங் ப்ராசஸ் தேவைப்படும். கேஸ்டிங்கு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோடய ஷேப்ஸை, அதோடய சர்ஃபேஸஸை ஸ்மூத் பண்ணுறதுக்கு, ஷேப்பில் சம்
எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுக்கிறதுக்கெலாம் நமக்கு மிஷினிங் ப்ராசஸ் வந்து தேவைப்படும், புரியுதா? ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஸ்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கேஸ்டிங் டேர்ம்ஸ். ஸோ அதாவது கேஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற சில காம்பனன்ட்ஸ் அல்லது எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இதெல்லாம் சாண்ட் கேஸ்டிங் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்க்குன்றது உட்டன் ஃப்ரேம் பாக்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அட்டை பாக்ஸில் டாப்பும் பாட்டமும் இல்லைன்னா எப்படி இருக்கும், சைட்ஸ் வால்ஸ் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் ஃப்ளாஸ்க், ஓகேவா? ஸோ அதில் டாப் பாட்டம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம மவுல்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அது பாக்ஸ் வந்து ஃப்ளாஸ்க் பாக்ஸ் வந்து ரெண்டு இருக்குது, ட்ராகு கூப்புன்னு ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ட்ராகுன்றது லோயர் மோல்டிங் பாக்ஸ், அதாவது கீழே வைக்கக்கூடிய மோல்டிங் பாக்ஸு. கூப்புன்றது அப்பர் மோல்டிங் பாக்ஸ், ஓகே, மேலே வைக்கக்கூடிய மோல்டிங் பாக்ஸ். ஓகே, சுற்றி இருக்கிற தடுப்பு மாதிரி, நம்ம மணலால் செய்கிறோம்ல, மணல் வந்து சாஞ்சிடக்கூடாதுல, சரிஞ்சிடக்கூடாதுல, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளாஸ்க். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன்ன்றது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஆப்ஜெக்ட், அதாவது ரெப்ளிகா ஆஃப் ஏ ஃபைனல் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் கேஸ்டிங் வேணுமோ, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கிளாஸ் வேணும்னா கிளாஸ் மாதிரி இருக்கிறது தான் பேட்டர்ன், ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு கிளாஸ் வேணும், கிளாஸ் டம்ளர் வேணும் அப்படின்னா அந்த கிளாஸ் டம்ளர் ஷேப்லேயோ வுட்டுலேயோ வேறு ஏதாவது மெட்டல்லையோ பிளாஸ்டிக்லேயோ அந்த மாதிரி ஒரு ஷேப்டு பாடியை தான் வந்து பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ மவுல்டு கேவிட்டியை வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணோம். மவுல்டு கேவிட்டின்றது மால்டன் மெட்டல் ஃபில் ஆகிறதுக்கு தேவையான பேசேஜஸ், ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம பேட்டர்ன் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாண்டுக்கு நடுவில் இந்த பேட்டர்னை வச்சு நல்லா அழுத்திட்டு ரெண்டு, அதாவது அப்பர் பாக்ஸ் லோயர் பாக்ஸ் இருக்குல்ல, கூப்பிட்றாங்க, இது ரெண்டுத்தையும் பிரித்து அந்த நடுவில் வச்சா நம்ம பேட்டர்னாக நம்ம வெளில எடுத்துருவோம். வெளில எடுத்துகிற பிறகு ரைசர் கேட்டிங்லாம் செஞ்சுட்டு அது வழியாக நமக்கு மால்டன் மெட்டல் வந்து உள்ளே ஊற்றி அந்த நமக்கு தேவையான ஷேப், அதை மோல்டு கேவிட்டி ஃபுல்லாக அந்த மால்டன் மெட்டல் வந்து ஃபில் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட்டிங் லைன். பார்ட்டிங் லைன்றது டிவைடிங் லைன், ஓகேவா? ரெண்டு மோல்டிங் ஃப்ளாஸ்க்குக்கும் நடுவில் இருக்க டிவைடிங் லைன். நெக்ஸ்ட்டு போரிங் பேசின். ஸோ போரிங் பேசின்னா என்ன, ஸ்ப்ரூனா என்ன, ரன்னர்னா என்ன, ரைசர்னா என்ன, கேட்டுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, போரிங் பேசின்றது மால்டன் மெட்டல்லேருந்து உள்ளே ஃபில் ஆகும், ஃபில் ஆகும். ஃபில் ஆன பிறகு ஸ்ப்ரூ வழியாக வந்து மால்டன் மெட்டல் வந்து உள்ளே இறங்கும் மண்ணுக்குள்ளே. ஸோ இதெல்லாமே ஒரு பேசேஜ் தான். அது அதுக்கப்புறம் அந்த மால்டன் மெட்டல் வந்து ரன்னர் வழியாக கேட்டை தாண்டி கேஸ்டிங்கில் ஃபில் ஆகும், ஓகே? கேஸ்டிங்கிறது மோல்டு கேவிட்டி, ஓகேவா? ஸோ ஃபில் ஆன பிறகு இந்த ரைசர் வழியாக மேலே ஏறும். ஸோ அப்போ நமக்கு மால்டன் மெட்டல் உள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வரும், புரியுதா? நெக்ஸ்ட்டு கோர். கோருன்றது எப்படின்னா, மால்டன் மெட்டலில் நம்ம கேஸ்டிங் ரெடி பண்ணுறல, அந்த கேஸ்டிங்குள்ளே இன்டர்னல் ஷேப்ஸ் தேவைப்படலாம், அந்த இன்டர்னல் ஷேப்ஸை வந்து கோர் மூலமாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்டர்னல் ஷேப்ஸை நம்ம கோர் மூலமாக யூஸ் பண்ணலாம், புரியுதா? ஸோ அது ஒரு செப்பரேட் பார்ட் ஆஃப் த மோல்டுன்னுவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வச்சுருவாங்க அந்த கோருக்குள்ளே. கோருன்றது ஜென்ரலி மேட் அப் ஆஃப் சாண்ட், ஓகேவா, பேக்டு. ஸோ அது வந்து எதுவும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி பேட்டர்னை ரிமூவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பேட்டர்னை ரிமூவ் பண்ணும்போது கோரை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, கோர் வந்து உள்ளே இருந்துடும், ஓகேவா? ஸோ கோர் வந்து உள்ளே இருந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோர். கோருன்றது இன்டர்னல் ஷேப்ஸ், ஓகேவா? உள்ளே மணலால் இருந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை சம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸ்வாப் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாப்லெட்ஸ். ஸோ சாப்லெட்ஸ்ன்றது கோர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பி மாதிரி, ஓகேவா? ஸோ எப்படி ஆணி அடித்து நிப்பாட்டுவாங்களோ அந்த மாதிரி சாப்லெட்ஸ் யூஸ் பண்ணி நிப்பாட்டிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வென்ட்டு. வென்ட்டுன்றது ஒரு ஓப்பனிங்கு, ஓகேவா? ஸோ அந்த வென்ட்டு வழியாக நமக்கு கேஸஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? எதுக்குன்னா மால்டன் மெட்டல் ஃபில் ஆன பிறகு மால்டன் மெட்டல்ஸ்லேருந்து கேஸஸ் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மோல்டிங் டூல்ஸ், ஓகே? ஸோ அதெல்லாமே மோல்டிங்க்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு. இது மோல்டிங்க்கு தேவையான டூல்ஸ், ஓகேவா? சாண்ட் மோல்டிங்க்கு தேவையான டூல்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பெல்லோ. பெல்லோன்றது இதுதான், ஓகேவா? ஸோ பெல்லோன்றது எதுனா, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, லூஸ் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பெல்லோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை அழுத்துனா நமக்கு காற்று வெளில வரும். ஸோ லைக் ஒரு ஏர் பம்ப் மாதிரி, ஓகேவா? ஸோ அது வந்து லூஸ் சாண்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பெல்லோ, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரேமர். ஹேண்ட் ரேமர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரேம்ப் பண்ணுறதுக்கு. இதுதான் ஹேண்ட் ரேமரு, ஓகே? ரேம்ப் பண்ணுறது அப்படின்னா, மணலை உள்ளே போட்ட பிறகு, மோல்டு பாக்ஸ்க்குள்ளே மணல் போட்ட பிறகு, பேட்டர்ன் வச்ச பிறகு நம்ம அதை அழுத்தணும், ஓகே? அழுத்தலைன்னா அந்த டைட்டாக அது பிடிக்காது. ஸோ அதை ரேம்ப் பண்ணுறதுக்கு, சாண்டை ரேம்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட் ரேமர் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிடல். ஹேண்ட் ரிடலுன்றது என்ன அப்படின்னா, ஜெலடை, ஓகேவா?
ஸோ அதாவது நம்ம சாண்டை அதில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள், அதாவது கிளேஸ் இருக்கும் ஓகேவா, இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹேண்ட் ரிடல். ஓகேவா புரியுதா? ஹேண்ட் ரிடல் வந்து ஃபாரின் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரூபின், ஸ்ப்ரூபின் ரைசர் பின் சொல்லுவாங்க. ஸ்ப்ரூபின் ரைசர் பின்ன்றது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்க வுட்டை வந்து ஸ்ப்ரூபின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த சொன்னதை ஸ்ப்ரூக்கை வெட்டிக்காக ஓகேவா. ஸோ அந்த போகிற வழித்தடத்தை உருவாக்குறதுக்காக அந்த ஸ்ப்ரூ பின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே ரிமூவ் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ராவல்ஸ், ட்ராவல்ஸ்ன்றது நம்ம குளிர்னு கேள்விப்பட்டிருப்போம், சிவிலில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஃப்ளாட் சர்ஃபேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தேய்ச்சி ஷேப்ஸை கொண்டு வர்றது, கேட் கட்டிங் பண்ணுறதுக்கு ஓகேவா, ரிப்பேர் பண்ணுறதுக்கு மோல்டை, ஏதாவது அங்கங்கே ஏதாவது மணல் விட்டு போயிருந்தேன்னா அதை ஃபில் பண்ணி தேய்ச்சி டைட் பண்ணுறதுக்கு ஓகே, அதுக்கெல்லாம் ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகே. நெக்ஸ்ட் ஸ்மூத்னஸ் அண்ட் கார்னர் ஸ்லைசஸ், அதுவும் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்னஸ் அண்டு ஸ்லைசஸ் வந்து ரிப்பேர் அண்ட் ஃபினிஷ் கார்னர்ஸ் எட்ஜஸ்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேட் கட்டர், கேட் கட்டர் எதுக்குன்னா, கேட் அதாவது எதுவும் இந்த ஸ்மூத்னஸ் அண்ட் கார்னர் ஸ்லைசஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஷீட் மெட்டல் ஓகே, அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும். இது எதுக்குன்னா, கேட்டை கட் பண்ணுறதுக்கு. கேட்டுன்றது என்னன்னு தெரியும், கேட்டுன்றது கேஸ்டிங்கையும் ரன்னரையும் இணைக்கிற இடம் தான் கேட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே. அது வழியாக தான் நமக்கு மோல்டன் மெட்டல் வந்து மோல்டு கேவிட்டிக்குள்ளே ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ளாஸ்க்கு நம்ம பார்த்தாச்சு, ரெண்டு பார்ட்டாக இருக்கும், கூப் ட்ராகன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வென்ட் ஒயர், வென்ட் ஒயர்ன்றது ஒரு தின் ராடு ஓகேவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஸ்மால் ஹோல்ஸ் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக, அந்த ஸ்மால் ஹோல்ஸ் மூலமாக மால்டன் மெட்டல்லேருந்து வரக்கூடிய கேஸஸ் வந்து வெளில எஸ்கேப் ஆகிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா புரியுதா. ஸோ அதுக்கப்புறம் சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஸ்ட்ரைக் ஆஃப் பார்ன்றது மணலில் வந்து மோல்டு மேலே ஃபில் ஆன பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற சாண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஷாவல், ஷாவல் எதுக்குன்னா மணல் அள்ளி உள்ளே போகிறதுக்கு ஓகேவா. ஸோ நிறைய மணல் ஏஜென்சிஸ்லாம் வச்சுருப்பாங்க ஷவல் ஓகேவா புரியுதா. ஸோ இது வந்து மோல்டு பேக்ஸு, இது வந்து வென்ட் ஒயர் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் மோல்டிங் டூல்ஸ் ஓகேவா. ஸோ தேங்க்யூம்மா. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இந்த கேஸ்டிங் யூனிட் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். தேங்க்யூ.